சொக்கப்பட்டி வச்சிருக்கேமா ஆட்டி காட்டு போபலரே ஆடம் இளையாட
பாத்ரூம்ல ஒரு கார் ஒண்ணு யார் வேணாம்னா ரெண்டுல ஒரு பாத்ரூம் வந்துனா ரெண்டுல ஒண்ணு எப்பவுமே இப்படிதானா இல்ல இப்படிதான் எப்பவுமே வா என்னடி சொல்ல வர நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல இப்படிதான் எப்பவுமே வா ஒவ்வொரு நேரத்துல ஒரு மாதிரி இருப்பேன் உனக்கு அப்படி இருக்குமோ நீ பாரு தெரியும் உனக்கு வாய பொத்து நீ பொத்தி மூடிட்டு கடையா மரியாதை கொடுக்க பழைய வர பொம்பளைக்கு மரியாதை கொடு எனக்கு பொண்டாட்டி வாச்சானா மனவரிலே தாலி எடுத்து அப்படி மூணு முடிச்சு போறோம் சுருக்கு வச்சு அங்கே தூக்கி இருக்கேன் பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சானு பொண்ணு பக்கம் வரணும் அப்படியே நீ சொல்றே கொட்டை இருக்கிறனால ஆம்பளை சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா எலுமிச்சம்பத்துல எத்தனை ஓட்டை இருக்கும் தெரியல ஆம்பளை ரெண்டு ஓட்டை தான் இருக்கும் நான் சொல்றேன் அது ஆம்பளைக்கு இருக்கு என்ன காரணம்னு எலுமிச்சம்பளத்து புளிஞ்சா என்ன வரும் சாரு தான் வரும் மேடம் வராது தெரியுதா அது போல பதில் சொல்ல தெரியல உன்னை இப்ப ஒண்ணு கேட்கறேன் கோழி முட்டைக்கும் பேண்ட் சிப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு சொல்லுவாப்பா நீ படிச்சவதானே கோழி முட்டைக்கும் பேண்ட் சிப்பு கூட ஒத்துமை இருக்கு கோழி முட்டை கோழி போட்டது சிப்பு யாரு போட்டது போட்டது அது ரெண்டு ஒத்துமையாடி இருக்கு கோழி முட்டைக்கும் பேண்ட் சிப்புக்கும் ஒத்துமை இருக்குன்னா ரெண்டையுமே திறந்தா உள்ள குஞ்சு இருக்கும் கோழி முட்டை திறந்தா குஞ்சு இருக்கும் இப்ப சிப்ப திறந்து வரேன் இங்கிலீஷ்ல கிட்னி பேர் என்ன படிச்சிருக்க நீ மகாத்மா காந்தியுடைய முழு பேர் என்ன மகாத்மா காந்தி அடிகள் அதான் சரி மகாத்மா காந்தி எப்படி செத்தார் செத்தார் இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பாராட்டுறேன் சுட்டு குண்டடி மட்டும் செத்துட்டேன் இப்படித்தான் நீ சொல்றது உலகமே சொல்லுது ஆனா அது உண்மை அல்ல இது மறைக்கப்பட்ட வரலாறு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது மகாத்மா காந்தி எப்படி செத்தார் ஒரு நெஞ்சு வலியா தான் செத்தார் நெஞ்சு வலி இல்லையா என்ன போடல பச்சை சட்டை பச்சை பேண்ட் பச்சை கலர் கண்ணாடி
பச்சை கலர் தொப்பி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் போய் பச்சை கலர் கதவுல வீட்டை தட்டினேன். ஏன் தட்டினேன்? இதெல்லாம் சும்மா போய் தட்டினா தப்பா அடிச்சு கொண்டு மாட்டாங்க. சும்மா போனா என்ன படிச்சு தெரிஞ்சுக்க போற? எனக்கு தொடர் என்ன பேச்சு வராதுமா? சின்ன பிள்ளை அப்படி பழக்கம். நான் செல்போன் மாதிரி, ஆனா பழைய செல்லு, பழைய முதல்ல நோக்கியா வந்து சில மண்டை செல்லு மேல நீட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி நான் பழைய செல்லு. நீங்களும் இப்ப வந்து ஆண்ட்ராய்டு போனோம். சரிங்க, தடவிட்டே இருக்கணும். சொல்றீங்க நல்ல தொழில் நுணுக்கம். எழுநி வந்து மட்ட சுருங்கி பாதுகாப்பு. ஏன் இந்த மாதிரி வந்துருக்க நீங்க? நார்மலா பேண்ட் போட்டு ஜட்டி போட்டு பேண்ட் போட்டோம்னா நார்மல் மேன், பேண்ட் போட்டு அதுக்கு மேல ஜட்டி போட்டோம்னா சூப்பர் மேன். நீ அது மாதிரி பாவாடை விட்டு அதுக்கு மேல ஜட்டி போட்டோம்னா சூப்பர் உமன் ஆயிடுவேன். நல்ல ஐடியா. என்ன வந்து 100 ரூபா யோசிச்சு சொல்ற
பெருசா பெருசாலாம் இருக்கும். எனக்கு உன்னை பாக்கல எப்படி தெரியுமா, குடியார பயிரும் நீ ஒண்ணு. எப்படியா சொல்ற, லூசும் குடியாருக்கும் ஒண்ணுடா. அப்ப என்ன பார்த்தா லூஸ் வந்துருந்த உனக்கு. நேற்று நடந்த சமாச்சாரம், நம்ம ஐயா தாளம் போடுற மாநகரி பழனிப்பன் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், முந்தா நாள் இறந்துட்டார், தவறிட்டார். அங்கே போய் நடந்த ஒரு சமாச்சாரம் கேட்டதுக்கு நானும் சோதிமாம எல்லாரும் தான் போயிருந்தேன். எல்லாம் முடிச்சிருக்காங்க, சில குடுப்பாட்டிட்டு அவரை தூக்கி வண்டியில் ஏற்றுனாங்க. கரெக்டாக தான் ஏற்றுனாங்க, அதாவது கால் இந்த பக்கம் பார்த்து தலை அப்படி அந்த பக்கம் வச்சு மேலே ஏற்றுனாங்க. அதுக்குள்ளே எவனோ தெல்லாம் திருப்பி திருப்பி திருப்பினாங்களே அவங்களும் கேள்வி இருக்கிட்டாங்க. போனால் முதல்ல வீட்டை பார்த்து போகணும், அப்புறம் காட்டை பார்த்து போகணும். அது எதுவும் உண்டோ எதையும் பார்க்க போகிறதுல கண்ணையை வாங்கி கட்டிக்கிட்டாங்க. என்ன பார்க்க போகுது, நம்மளால ஒரு மடத்தனமான நம்பிக்கை. கீழே இறக்கணுன்னே ஒரு கேள்வி, ஐயோ இறக்கப்படாது 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 அப்படின்னு. ஓகே, அங்கே வந்து இந்த கிளவி கை ரெண்டு முடிச்சுட்டாங்க. சரி சரி, இறந்துட்டா ரெண்டு சேவை போட்டீங்க. இந்த கிளவிக்கு ஒன்றும் புரியல, ஏய் இறக்கக்கூடாது இறக்கக்கூடாது அப்படின்னு. நைட்டு இறந்துட்டார் அப்படி என்ன பண்ணுவோம், அது கிளவி வண்டியை விட்டுக்கிட்டு இறக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இவன் அது இறந்துட்டாருன்னு சொல்லி நினச்சி இறக்கக்கூடாதுன்னு சொல்லி இறந்துட்டார் என்ன செய்ய முடியல. அதில் வச்சு கொண்டாந்து பொறியை போட்டு போகிறேன், போகும்போது பொறி போட்டு போகாமல்ல அதை இன்னொருத்த போகையில பார்த்துக்கிறோம். போகையில போடுவோம்னு சொன்னாங்கல்ல, இந்த போதை கடை ஓ இப்போ பொறி போட மாட்டாங்க, இவ்வளோ இருக்குது பொறி தூக்கி வச்சுட்டு புயலை பாய்ட்டு வந்து வரிசையாக போட்டுக்கிட்டே போயிருக்கேன். இது வரைக்கும் போடத்துக்குள்ளே புயலை போட்டு போனதே நான் பார்த்தது. அவன் போகையில போட்டுக்கலாம்னு சொன்னதே, இவன் போயிலே போட்டுகிட்டே போகிறேன். அப்படி அறுநூறு பேரும் போதைக்காரன் ஒன்று, அது மாதிரி இது அதோட சேர்ந்தது. நம்ம இதை பற்றி கவலைப்படக்கூடாது, அது வாக்கு பேசிட்டு வந்து விட்டுறேன். ஆமா, பொறி போடுவோமா புயலை போடுவோமா? நான் எதுவும் போடல, அதான் ஆபத்து போட்டுறேன், அதான் பிரச்சனை. அப்ப எழுதின வைக்கிறாடா,
சாந்தி. உன்னை அடைந்தால்தான் என் மனம் சாந்தி அடையும். அப்படியா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க தான் சொல்லணும். கண்டுகிட்டாங்க விரும்புறியா? முதல்ல செஞ்சு பழகிட்டீங்கன்னா காதலிச்சுட்டு கல்யாணம் பண்றது ஒரு சந்தோஷம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிப்போம், அப்பதான் வாழ்க்கை முழுக்க நம்ம லவ்வோட இருக்கலாம். அப்படி இருக்கணும். என்னுடைய நிலையில எப்படி குறையுதா? உன்னை எப்படி நினைச்சுக்கிட்டு தெரியுமா? அப்புறம் அப்ப கடை அண்ணக்கிடி ஆடி வரும் வண்ணக்கிழி, உரங்கட்டு உரங்கட்டு பொன்னாத்தா, உன் கூட இணை இருக்கிறது என்னாத்தா. அப்ப கட அண்ணக்கிழி ஆடி வரும் வண்ணக்கிழி, உரங்கட்டு உரங்கட்டு பொன்னாத்தா, உன் கூட இணை இருக்கிறது என்னாத்தா. அண்ணக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி, ஒரு கட்டு ஒரு
இருக்கேன். நன்றி நன்றி. உனக்கு எதுவும் ஆசை இருந்துச்சா? எனக்கு ஆசை இருக்குங்க. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே. ஒரே காலம் இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான். Yeah.